நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பசங்க எப்ப பார்த்தாலே வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் லெக்சரர்ஸ் கம்மியா இருக்கிறது தான். அதனால ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போன ஒரு சிலரை கெஸ்ட் லெக்சரரா அப்பாயிண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நல்லது மேடம், இன்னும் ரெண்டு பேர் இருந்தா எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணலாம். ரெண்டு பேர் மட்டும் போதுமா? போதும் மேடம். ஓகே, அப்ப நான் பிரின்சிபால் கிட்ட சொல்லி மண்டேல இருந்து அவங்கள நான் வர சொல்றேன். நீங்க தான் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். சரிங்க மேடம். புதுசா வர லெக்சரர்ஸ்க்கு பசங்களை பத்தி தெரியாது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், கிளாஸ்ல எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கணும்லாம் நீங்க அவங்களுக்கு தெளிவா சொல்லிடுங்க. எஸ் மேடம். இந்த ஃபர்ஸ்ட் இயர் போற லெக்சரர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கணும்லாம் போடணும். அப்பதான் அந்த பசங்க அடங்குவானுங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை உடனே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணாலும் அது அடுத்த நிமிஷமே என் டேபிளுக்கு வந்தாகணும். புரியுதா? எஸ் மேடம். இப்போ வர லெக்சரர்ஸ் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இல்ல ஃப்ரெஷ்ஷா மேடம்? ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் தான். இருந்தாலும் அவங்கள உங்களுக்கு கீழே வச்சுக்கோங்க. செமஸ்டருக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு ரிவிஷன் ஆரம்பிக்க சொல்லுங்க. முடிஞ்ச ஸ்பெஷல் கிளாஸ் கூட வைக்கலாம் மேடம். தேவைன்னா கண்டிப்பா செய்யுங்க. காலேஜ்ல நடக்கிற எல்லாத்தையும் நான் தனியா பார்க்க முடியாது. நீங்களும் பிரின்சிபாலும் பிரிச்சு பாருங்க. மனோகர் வர லெக்சரர்ஸையும் கெடுத்துடுவாரு. சரிங்க மேடம். ஸ்டார்டிங்ல இருந்தே பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்க சொல்லுங்க. சிவியர பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. பசங்களுக்கு லெக்சரர்ஸ பார்த்தாலே பயம் வர மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லுங்க. லைப்ரரி கூட ஒரு இன்சார்ஜ் போடணும் மேடம். குட், நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க. அதுக்கும் ஒருத்தர் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடலாம். அது பிரின்சிபால் கிட்ட பேசி யார் அப்பாயிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். பசங்க உங்ககிட்ட பயந்து தானே இருக்காங்க? முதல்ல மதிக்காம சுத்திட்டு இருந்தாங்க. நீங்க வந்த பிறகு எல்லாரும் எங்களை பார்த்து பயப்படுறாங்க மேடம். யாரும் நம்மள கேள்வி கேட்க கூடாது. நம்ம சைடுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி வர லெக்சரரும் இருக்கணும்னு சொல்லிடுங்க. சரிங்க மேடம். பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். எனக்கு ரிசல்ட்ல இம்ப்ரூவ்மென்ட்ஸ் காட்டணும். புரியுதா? கண்டிப்பா இந்த வருஷம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்தது பிறகு எல்லா பசங்களும் பயந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் மேடம். பயத்தை விட பசங்களுக்கு நம்ம மேல மரியாதையை வர வைக்க பாருங்க. ஒரு முறை அன்பா சொல்லுங்க, கேக்கலையா? அடுத்த முறை பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வர சொல்லுங்க, பனிஷ்மெண்ட்ஸ் கொடுங்க, வீட்டுக்கே அனுப்புங்க. கண்டிப்பா மேடம். இதுக்கு மேல யார் இந்த காலேஜ்ல ஆட்டம் போடுறாங்கன்னு பாக்குறேன்.